மதமோதல உருவாக்குற வகையில பேசின திரைப்பட ஸ்டன்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு. இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட இந்துக்களோட உரிமை மீட்க பிரச்சார பயணம் நிறைவு விழால திரைப்பட ஸ்டன்ட் மாஸ்டரான கனல் கண்ணன் உரையாற்றினாரு. அப்போ அவர் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரும்போது எதிரே கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னவரோட சிலை எப்ப உடைக்கப்படுதோ அன்னைக்குதான் இந்துக்களோட எழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து கனல் கண்ணன் சர்ச்சையா பேசின வீடியோ இணையத்துல வைரலா பரவி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணன் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த புகாரோட அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவத்தை போலவே 2006 வருஷத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெரியார் சிலையை சில சமூக விரோதிகள் சேதப்படுத்தியதால்தான் அப்போ கலவரம் உண்டானது அப்படின்ற குறிப்பிடத்தக்கது. அதே போல திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கலவரத்தை தூண்ட வகையில சிலர் செயல்படுறாங்க. இரு மதத்தினருக்கிடையே மோதல் உண்டாக்கும் வகையில கனல் கண்ணன் பேசியிருக்கிறதால அவர் மீதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் போலீஸ்ல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற 50 பேர் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டனர். துப்பம்பட்டி வனப்பகுதியில் வேட்டை நாய்களுடன் பலர் சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரோந்து பணியை வனத்துறையினர் தீவிரப்படுத்தினர். அப்போது 50 பேர் வேட்டை நாய்களுடன் சுற்றி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை துப்பாக்கி முனையில் கைது செய்து வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். கரூர் மாவட்டம் பாதிரிப்பட்டியைச் சேர்ந்த அவர்கள் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு வனவிலங்குகளை வேட்டையாட முயன்றது தெரிய வந்தது. சட்டத்திற்கு புறம்பாக பாரி வேட்டையில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அவர்களுக்கு வனத்துறையினர் எச்சரித்தனர். திருப்பரம்பத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த தனியார் நிறுவன வேன் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். திருவள்ளூர் சாலையில் திருவள்ளூரிலிருந்து திருப்பரம்பத்தூரில் செல்லும் வழியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான வேனில் பணியாளர்கள் சென்று கொண்டிருந்தனர். திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. எதிர்பாராத இந்த விபத்தில் அதில் பயணம் செய்த 10 மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பள்ளிக்குள் புகுந்த உடும்புக்குட்டி மீட்கப்பட்டது. மல்லனம்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள ஆய்வுக் கூடத்தில் உடும்புக்குட்டி புகுந்துள்ளது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த உடும்புக்குட்டியை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அந்த உடும்புக்குட்டி வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணை பகுதியில் வழக்கத்தை விட சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அப்பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதன் காரணமாக பாம்பன், மண்டபம், தனுஷ்கோடி, கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை. இதனால் மாவட்டம் முழுவதும் சுமார் 1700 மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த பகுதியில் உள்ள துறைமுகங்களில் பாதுகாப்புடன் நிறுத்தப்பட்டுள்ளன.